சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். ரியாத் கிங் காலித் விமான நிலையத்தில் கோவிட் பரிசோதனை மையம் திறப்பு. ரியாத் பன்னாட்டு விமான தளத்தில் டெர்மினல் 2 கோவிட் பரிசோதனை மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெர்மினல் 5 பார்க்கிங்கில் டிரைவ் த்ரூ பரிசோதனை மையமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் சேவை, சாதாரண சேவை என இரு வகையான சேவைகளை இந்த பரிசோதனை மையங்கள் செய்கின்றன. 1.5 மணி நேரத்தில் பரிசோதனை முடிவுகளை தரும் எக்ஸ்பிரஸ் சேவைக்கு 350 ரியால்கள் கட்டணமும், 3 மணி நேரத்தில் பரிசோதனை முடிவுகளை தரும் சாதாரண சேவைக்கு 250 ரியால்களும் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றன. டெஸ்ட் corona.co என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்வதன் மூலம் விமான நிலையத்தில் உள்ள பரிசோதனை மையங்களில் கொரோனா பரிசோதனைக்கு முன்பதிவும் செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வருபவர்களுக்கும் சவுதியிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கும் இந்த பரிசோதனை மையங்கள் மிகுந்த பயனளிப்பதாக தெரிய வருகிறது. IATA தவக்கல்னாவுடன் புதிய ஒப்பந்தம், சவுதி அரசு அறிவிப்பு. வெளிநாட்டு பயணிகளின் பயணங்களை இலகுவாக்க சவுதி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் என்று அழைக்கப்படும் IATA உடன் புதிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இதன்படி தவக்கல்னாவில் உள்ள ஹெல்த் பாஸ்போர்ட்டின் தகவல்கள் IATA உடன் இணைக்கப்படும். விமான பயணங்களில் ஈடுபடும் பயணிகளின் ஆரோக்கிய நிலைகளை உறுதிப்படுத்துவதற்கு இந்த இணைப்பு பயன்படும். இதன் காரணமாக விமான பயணிகளின் நடவடிக்கைகள் மிக வேகமாக நடந்தேறும். தாமதங்கள் இன்றி துரித கதியில் அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் ஏவியேஷன் அசிஸ்டன்ட் CEO சுலைமான் பின் அகமது அல் பசாம் மற்றும் IATA ஆப்பிரிக்க பிரசிடென்ட் கமால் ஹசன் இருவரும் இணைந்து இந்த புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கோவிட் தொற்றை தொடர்ந்து சவுதி டேட்டா அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளியிட்ட தவக்கல்னா ஆப்பில் இதுவரை 22 அதிகமான சேவைகள் உள்ளன. இதில் புதிதாக IATA உடன் இணைப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதன் காரணமாக பன்னாட்டு விமான பயணிகளின் ஆரோக்கிய நிலையை பரிசோதிப்பதில் இந்த ஒப்பந்தம் முக்கிய பங்கு வகிக்கும். மேலும் உலகளவில் தவக்கல்னா முக்கிய பேசுபொருளாக மாறுவதற்கும் இந்த ஒப்பந்தம் காரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதியில் மேலும் பல துறைகளில் சவுதி சேசன் நடைமுறை. உள்நாட்டு தொழிலாளிகளுக்கு அதிக வேலை வாய்ப்புகள். சவுதி குடிமக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை அளிப்பதற்காக வேண்டி சவுதி அரசாங்கம் பல துறைகளில் சவுதி சேஷன் நடைமுறைப்படுத்தி வருகிறது. கடந்த காலகட்டத்தில் பல முக்கிய துறைகளில் சவுதி சேஷன் அமலுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான சவுதி இளைஞர் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைத்துள்ளது. உள்நாட்டு வேலை வாய்ப்பினை சதவீதத்தை குறைப்பதில் இது முக்கிய பங்கு வகித்தது. ஷாப்பிங் மால்கள், ரிமோட் கஸ்டமர் சர்வீஸ், ரெண்டே கார் நிலையங்கள் 100% சவுதி செஷன் கடந்த நாட்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சேல்ஸ் துறையில் 70%, அக்கவுண்டிங் துறையில் 30%, இன்டர்நேஷனல் சிவில் எஜுகேஷன் துறையில் 80% நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆண்களுக்கான தனியார் கல்வி நிலையங்களில் 60%, பெண்களுக்கான கல்வி நிலையங்களில் 90% சவுதிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஷாப்பிங் மால்கள் உணவகங்களில் 40%, காபி சாப்புகளில் 50% ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் வருடங்களில் இது இன்னும் அதிகரிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் நாட்களில் சினிமா டிரைவிங் ஸ்கூல் போன்றவற்றில் 100%, ரியல் எஸ்டேட்டில் 70%, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், டெக்னிக்கல் மற்றும் என்ஜினியரிங்கில் 25% அமலுக்கு வருகிறது. இது மேலும் பல துறைகளிலும் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 70 உள்ளவர்களுக்கு அபுதாபி ஆன் அரைவல் விசா வழங்க தொடங்கியது. அமெரிக்க, ஐரோப்பிய குடியுரிமை பெற்றுள்ள இந்தியர்களுக்கும் இது பொருந்தும். கோவிட் தொற்றை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் விமான தடைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது பல நாடுகளில் விலக்குகளை அறிவித்து வருகிறது. தற்போது அபுதாபி ஆன் அரைவல் விசா வழங்க தொடங்கியிருக்கிறது. முன்கூட்டியே விசா பெற்றுக்கொள்ளாமல் நேரடியாக அபுதாபி விமான நிலையம் வந்திறங்கி அங்கேயே விசா நடைமுறைகளை எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆன் அரைவல் விசாவை தற்போது 70 உள்ளவர்களுக்கு அபுதாபி மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. US, சைனா, மாலத்தீவுகள், பிரான்ஸ், ரஷ்யா, போர்ச்சுகல், சிங்கப்பூர், ஸ்பெயின், தென்கொரியா, ஸ்வீடன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இதில் அடங்கும். இந்த நாடுகளிலிருந்து வருபவர்கள் அபுதாபி விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிறகு எமிக்ரேஷன் கவுண்டரில் நேரடியாக வந்து விசாவை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விசா 6 அவகாசமுள்ள ஐரோப்பிய ரெசிடென்ட் விசா வைத்திருக்கும் இந்திய குடிமக்களுக்கும் இந்த சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும். 14 உள்ள விசாவிற்கு 100 திருகங்கள் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14 நீட்டிப்பதற்கு 250 திருகங்கள் அதிக கட்டணமாக வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.